சன்னியாசிகள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிலையிலே இன்றைக்கு பெரும் பாக்கியத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது காலை வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜவஹர் பாபு ரொம்ப அருமையாக இந்த பாலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னார். பாலாறு பல காலமாக பல நூற்றாண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆறு ஒரு ஜீவநதியாகத்தான் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. நம்முடைய தவறின் காரணமாகவும் இயற்கையை அழிப்பதற்கு நம் போன்றவர்கள் எல்லாம் பல காலமாக தொடர்ந்து முயற்சி செஞ்சதன் காரணமாகவும் இப்போது நாமளே மறுபடியும் நல்லபடியாக பண்ண வேண்டிய கட்டாயம். இது எல்லாருக்குமான விஷயம், ஒருத்தருக்கான விஷயம் இல்லை. சாது சன்னியாசிகளுக்கு வேலை அவங்க இறைவனை நினைச்சு தியானம் பண்ணுறதும் கோயில்களுக்கெல்லாம் போகிறது அப்படி பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு வாழ்றது அவ்வளோதான். ஆனால் இந்த ஆற்றின் மூலம் பயன்பெறுவது, பாலாற்றின் மூலம் பயன்பெறுவது பொதுமக்களாகிய நீங்கள் தான். ஆனால் இப்போ பாருங்கள், தலைகீழாக இருக்குது. அந்த ஆற்றை பால்படுத்துவதெல்லாம் நாம். ஆட்டுக்குள்ளே எல்லா குப்பையும் போடுறது, பிளாஸ்டிக் எல்லாம் போடுறது, எல்லா கழிவு நீரையும் கொண்டு போய் ஊற்றுறது, இப்படி அதையெல்லாம் நாம் சிதைச்சிட்டோம். இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் உலக நன்மையை மட்டுமே நாடி நிற்கிற சன்னியாசிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ பாத யாத்திரை போகிறேன்னு சொல்கிறார். அவர் சொல்லும்போது சொன்னார், ஜேசிபி வச்சு தோண்டி கொஞ்சம் தண்ணி வர வச்சு அதில் ஆரத்தி தீபாராதனை பண்ணலான்ட்டு. ஆனால் எப்போ இந்த நல்ல முயற்சி நல்ல மனிதர்களாலெல்லாம் ஏற்படுத்தப்பட்டதோ, அவர்கள் மனதில் தோன்றியதோ, அவர்களுடைய தீவிரமான அந்த பக்தியின் காரணமாக என்றைக்கும் இல்லாத வகையில் இன்றைக்கு நாம் நதிக்கே பூஜை எல்லாம் பண்ண வேண்டிய மாதிரி நமக்கு இந்த பாலாறு அன்னை நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் நதியை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தோம்னா அது எப்பவும் ஜீவநதியாக ஓடும். நாம் பாதுகாக்கிறது தேவையில்லை, அவசியம் இல்லைங்கிற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை எல்லாம் அமைஞ்சிருந்தால் அது இதே போல தான் இருக்கும். பொதுமக்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. முதல்ல படிக்காத காலத்தில் நதியெல்லாம் தேவதையாக தெய்வமாக வழிபட்டு விட்டது. கங்கை யமுனை சைவ கோதாவரி இப்படிலாம் சொல்லி தினசரி இந்த ஆறுகளை எல்லாம் நினச்சி மனசில் வழிபட்டு படிக்காத காலம் அது. இப்போ நம்ம நிறைய படித்ததுனால என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா, கலெக்டரோட அனுமதியோட, எம்எல்ஏவோட அனுமதியோட, எம்பியோட அனுமதியோட எல்லா குப்பையும் கொண்டு போய் அந்த ஆற்றுல போட்டுருக்கோம். இந்த அரசியல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பேசலாம், பேசணும், நல்லா பேசணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மற்ற சமயத்தவர்கள்லாம் அவங்க பொதுக்கூட்டம் போடும்போது அங்கே அரசியல் பேசுகிறாங்க, நாமளும் இப்போ பேசணும். என்ன அரசியல்னா, இது நன்மைக்கான அரசியல். ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அஃப்கோர்ஸ் காசு வாங்கிட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அது வேறு விஷயம். தேர்ந்தெடுத்துன்னு அவருக்குடைய கடமை என்னென்னா, அந்த அவர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாப்பது அவருடைய முதல் கடமை. இந்த தேசத்துக்கு அவரை தியாகம் செய்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் மக்களையும் இயற்கையையும் பாதுகாப்பது அவருடைய கடமை. ஆனால் அவர்களாலே தான் இந்த இயற்கை எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டுருக்குது, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கட்சி பாகுபாடு இல்லாமல் அப்போ நாம் பொதுமக்கள் இப்பொழுது விழிப்போடு இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. நாமெல்லாம் இப்போ விழிப்போடு இருந்து இது போன்று இனிமேலாவது பாலாறு அன்னைக்கு நம்மால் தீமை செய்யாமல், தீமை நடக்காமல், தீங்கு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது கடமை. தினசரி போய் ஆரத்தி பண்ணி பூஜை பண்ணுறது ஒரு வகை, அதை விட முக்கியம் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அந்த பாலாறுனால் பயன்படுகின்ற விவசாயிகளும் பொதுமக்களும் அந்த ஆற்றை தெய்வமாக நினச்சி தூய்மையோடு வச்சுக்கணும். வெளிநாடுகள்லாம் இப்படி கிடையவே கிடையாது. வெளிநாடுகள் ஆறு போன்ற விஷயங்கள் அவ்வளவு அருமையாக பாதுகாக்கிறாங்க. லண்டன்ல தேம்ஸ் நதினு ஒன்று ஓடும், அது கரையில் ஆயிரக்கணக்கான வீடுகள் எல்லாம் இருக்குது, ஒரு சொட்டு கழிவு நீர் கூட அங்கே போகாது. அப்ப நாமளும் இதையெல்லாம் பழக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி பழகினாதான் இயற்கை பாதுகாக்கப்படும், இயற்கை பாதுகாக்கப்பட்டா தான் நாம நல்லபடியாக வாழ முடியும். இப்போ 2 வருஷமா 3 வருஷமா இந்த கொரோனானால இந்த வாகன புகை அது இது போனதெல்லாம் இல்லாத காரணத்தினால இப்போ மழையெல்லாம் எப்படி பெய்யுது பாருங்க. எல்லா சமயத்திலையும் மாதம் மும்மாரி பெய்ததா அப்படின்னு அந்த அரசர் கேட்பாருன்னு படிக்கிறோம்ல. நம்ம இந்த கொரோனா இல்லாத சமயத்தில் நிறைய மழை அப்படி பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஏன்னா நாம இயற்கை பாதுகாத்தா தான் அது நமக்கு இயற்கை கொடுக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷித, யார் தர்மத்தை பாதுகாக்கிறோமோ அவர்களை தர்மம் காக்கும். அதுபோல் நாம் இதெல்லாம் வேண்டும்.
தண்ணி பத்தி நமக்கு பெருசான அக்கறையே ஒன்றும் இல்லை. இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த நல்ல நாளிலே நாம் எடுத்துக்கொள்கின்ற சங்கல்பம் என்னவென்றால், சாது சன்னியாசிகளால் இப்பொழுது தொடங்கப்படுகின்ற இந்த பெருவிழா ஒரு நித்திய விழாவாக இருந்து இந்த பாராளூரில், இந்த பாலாறு நதியில், அன்னை மடியில் எப்பொழுதும் நீங்காது இந்த நீர் வளம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோபடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கின்ற சிவபுராண வாழ்த்துக்களோடும், பச்சை பசுந்தளிரான் பாலகன் சம்பந்தன் கொச்சை ஒடிபுதப்பி குளக்கரையில் கூவி அட, கச்சை முளை கருத்த முளை பாலூட்டிய அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு, திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செந்தொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் கைத்தொடுகை நின்ற விநாயகப் பெருமானின் வாழ்த்துக்களோடும் ஒருவர்களோடும் இங்கே சிறிது உரையாற்ற வந்திருக்கின்றேன். பாலாறு பெருவிழா அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் பாலாறு மக்கள் இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்தும் பாலாறு பாதுகாப்பு பாத யாத்திரை ரத யாத்திரை. இந்த விழாவை முதலிலே தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் கோஷ்டி ஜெயசங்கர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியினும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு சின்ன மீட்டிங் நடத்தணும் ஊரில் அப்படின்னாலுமே ஒரு நாலு பேர் சேர்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது இன்று உள்ள சூழலில். அப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்பேற்பட்ட ஒரு விழாவை நடத்த வேண்டும், இந்த பாலாறு போன்ற புண்ணிய நதிகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தாங்கி பல்வேறு ஆன்றோர்கள் சான்றோர்கள் சன்னியாசிகள் மற்றும் அப்பேற்பட்ட அருளாளர்களை அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இங்கே இந்த பெருவிழாவானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருடைய கோரிக்கையாக ஒற்றை கோரிக்கையை மட்டும் இந்த பாலாறு பெருவிழாவிலே நான் முன்வைக்கின்றேன். அது என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்வானது ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, இந்த ஊர் பொதுமக்கள் ஆண்டவர்கள் மற்றும் மடாதிபதிகள் சன்னியாசிகள் அனைவரும் வந்திருந்து இப்பேற்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியினை இங்கே இறைவனுடைய ஆணைக்கு இணங்க நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பயணமானது வெற்றிகரமாக முடிய வேண்டும் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடும் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இவர்களெல்லாம் சேர்ந்து இப்பேற்பட்ட ஒரு புண்ணிய சேவையை செய்கின்றார்கள், இனிவரும் காலங்களிலே தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த பாலாறிலே யாதொரு மாசுக்களையும் குப்பைகளையும் கொட்டுவதற்கு அரசாங்கம் முழுக்க முழுக்க நடவடிக்கை எடுத்து இந்த பாலாக ஓடிக்கொண்டு இந்த ஆறை பாலாறாக்க வேண்டாம் என்று பாலாக ஆக்க வேண்டாம் என்றும் இந்த வாய்ப்பினை அளித்த நல்லதொரு இந்த திருக்கூட்டத்திற்கும் இந்த பாத யாத்திரை விழாவிற்கும் வாய்ப்பினை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.